கதிர்வெடித்து பிழம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற முழுமை மிகு நிலப்பரப்பின் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் வருமுன் முன் தோன்றிய மூத்த தமிழ்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஆறில் வாழ்வியல் பகுதி என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள திருக்குறளை பார்ப்போம் மாணவ செல்வங்களே அறிவுடைமை அதிகாரத்தில் ஐந்து குரல்களும் சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் இரண்டு குரல்களும் வினைத்திற்பம் அதிகாரத்தில் நான்கு குரல்களும் ஆக பதினோரு குரல்களை இந்த பாட வகுப்பில் நாம் பார்ப்போம் மாணவ செல்வங்களே உலக பொதுமறையாக விளங்கக்கூடியதுதான் திருக்குறள் இந்த திருக்குறள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறளை திருக்கூட்டல் குரல் என்று பிரிக்கலாம் திரு என்ற சொல்லுக்கு மேன்மை சிறப்பு பெருமை விருப்பம் என பல பொருள்கள் உண்டு குரல் என்ற சொல்லின் பொருள் இரண்டடி வெண்பா என்பதாகும் மேன்மை பொருந்திய இரண்டடி வெண்பாவால் ஆன நூல்தான் திருக்குறள் திருக்குறள் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு அடையெடுத்த கருவியாகு பெயர் ஆகு பெயர் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றன் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு தொன்று தொட்டு பெயராகி வருவது ஆகு பெயர் இங்கு குரல் என்பது இரண்டடி வெண்பாவை குறிக்காமல் நூலை குறித்ததனால் இது கருவி ஆகு பெயர் ஆயிற்று குரலுக்கு முன் திரு என்ற அடை வருவதனால் அடையெடுத்த கருவி ஆகு பெயர் ஆயிற்று திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை உடையது நூற்றி முப்பத்து மூன்று அதிகாரங்களை உடையது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று பெரும் பிரிவுகளை உடையது அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்களும் இன்பத்துப்பாலில் இருபத்தைந்து அதிகாரங்களும் ஆக நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன திருக்குறளில் ஒன்பது இயல்கள் உள்ளன அறத்துப்பாலில் நான்கு இயல்களும் பொருட்பாலில் மூன்று இயல்களும் இன்பத்துப்பாலில் இரண்டு இயல்களும் உள்ளன திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளனர் திருக்குறளை ஆங்கிலத்தில் ஜி யு போப் மொழிபெயர்த்துள்ளார் லத்தினில் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்துள்ளார் அறுத்துப்பாளையும் பொருட்பாளையும் இன்னும் உலகத்தில் உள்ள பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த திருக்குறள் திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூலாக திருவள்ளுவமாலை விளங்குகிறது திருக்குறள் பல சிறப்புகளை உள்ளடக்கிய நூலாக திகழ்வதற்கு காரணம் திருக்குறள் ஒரு இனத்தாருக்கோ ஒரு மொழியினருக்கோ இல்லாமல் அனைத்து மொழியினரும் அனைத்து இனத்தவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான நூலாக திருக்குறள் விளங்குகிறது இந்த திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு நூலாக இந்த திருக்குறளை இயற்றியுள்ளார் திரு திருவள்ளுவரை பற்றிய செய்திகள் அவர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்றும் மதுரையில் வாழ்ந்தார் என்றும் மதுரையில் பிறந்து மயிலாப்பூரில் வாழ்ந்தார் என்றும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதில் எது உண்மை என்று சரியான சான்று நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் உலகப் பொதுமறையாக இந்த திருக்குறளை திருவள்ளுவர் ஏற்றியிருக்கிறார் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது அறிவுடைமை அதிகாரம் இதற்கு முன்பாக இந்த திருக்குறளை பற்றி மற்ற புலவர்கள் என்ன பார்வை கொண்டுள்ளனர் என்பதையும் தெரிந்து கொள்வோம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசனும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரும் முப்பாலுக்கு இணையில்லை இந்நிலத்தே என்று பாரதிதாசனும் திருக்குறளின் சிறப்பை பெருமையாக மக்களுக்கு எடுத்துரைத்துள்ளனர் திருவள்ளுவர் ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று என்று கணிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் ஆண்டை கிமு முப்பத்தி ஒன்று என்று கணித்த குழுக்களின் முதன்மையாக முதன்மையானவராக தலைமையாக இருந்தவர் மறைமலையடிகள் இச்செய்திகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் திருக்குறளின் சாராம்சத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மாணவ செல்வங்களே திருக்குறளில் உடைமை என்று பத்து அதிகாரங்கள் உள்ளன அதில் நமக்கு அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் ஐந்து திருக்குறள்கள் இடம்பெற்றுள்ளன அதில் முதல் குறளாக அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அறிவு அற்றம் காக்கும் கருவி அற்றம் அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் ஒரு மனிதனை துன்பத்திலிருந்து காக்கக்கூடிய கருவி அறிவு செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண் செருவார் அப்படின்னா பகைவரன் அர்த்தம் அரண் அப்படின்னா பாதுகாப்பு பகைவராலும் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணாக இருப்பது அறிவு அதான் அவர் சொல்றாரு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கலாக அரண் அப்படின்னு சொல்கிறார் ஒரு மனிதன் விதியவும் மதியால் வெல்ல முடியும் இதற்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஊரில் மன்னனை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வு வேறு விதமாக இருந்தது அதாவது வந்து தேர்தல் மூலமாக நடைபெறாமல் ஒரு புதிய முறையாக அந்த ஊரில் வந்து மன்னனை தேர்ந்தெடுப்பாங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படி தேர்தல் நாள் தேர்தல் நாள் என்று ஒரு நாள் அறிவிக்கப்படுகிறதோ அதுபோல அங்கே மன்னனை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு நாளை அறிவிப்பார்கள் அப்படி அறிவிக்கும் பொழுது அந்த ஊரில் இருப்பவர்கள் ஒரு மைதானத்தில் வந்து நிற்க வேண்டும் அப்படி மைதானத்தில் வந்து எல்லா மக்களும் நிற்கும் பொழுது ஒரு யானை வரும் அந்த யானையுடைய தும்பிக்கையில் ஒரு மாலை இருக்கும் அந்த யானை அந்த மாலையை யாருக்கெடுத்தில் போடுகிறதோ அவர்தான் ஐந்து ஆண்டுகளுக்கு மன்னன் இதுதான் அந்த ஊருடைய கட்டுப்பாடு ஆனால் அந்த யானை வந்து மாலையை யார் கழுத்தில் போடுதோ அவங்க வந்து மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க மன்னனாக போகிறாங்க ஆனால் அந்த ஊரில் மட்டும் யானை வந்து ஐயோ நம்ம கழுத்தில் மாலையை போட்டுறப்போதோ அப்படின்னு எல்லாம் பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் மன்னனாக இருந்து ஆட்சி முடிந்ததும் அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் கொண்டு விட்டு விடுவார்கள் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளாலும் சில விஷ கிருமிகளாலும் நோய் ஏற்பட்டு இறந்து விடுவார் என்ற பயத்தினால் யாரும் மன்னர் ஆவதற்கு தயங்குவார்கள் ஆனால் ஒருவர் மட்டும் நான் மன்னனாக இருக்கிறேன் என்று அந்த மன்னர் அவர் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு ஐந்து ஆண்டுகள் முடிந்துவிட்டன முடிந்த பிறகு அமைச்சர்கள் எல்லாம் அவரை அந்த ஆற்றை கடப்பதற்கு அந்த படகில் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அமைச்சர்களுக்கு எல்லாம் ஒரே சந்தேகமாக இருக்கிறது என்னன்னா என்ன மன்னன் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாரு இதற்கு முன்னாடி இருந்த மன்னல்லாம் துன்பத்தில் இருப்பாங்க உயிர் பயத்துல இருப்பாங்க இவர் மட்டும் மகிழ்ச்சியாக போகிறாரு எப்படின்னா அந்த மன்னர்கிட்டையே கேட்டலாம் அப்படின்னு அந்த மன்னர்கிட்ட கேட்குறாங்க எப்படிங்க நீங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு அது ஒன்றும் இல்லைப்பா நான் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது யார் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அந்த குற்றவாளிகளை காட்டுக்கு அனுப்பி அங்கு சில பகுதிகளை சீர் செய்து அங்கு குடியிருப்புகளை கட்டிவிட்டேன் காட்டிலும் நான் தான் ராஜாவாக இருக்க போகிறேன் அதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார் ஆக ஒரு துன்பத்திலிருந்து மனிதனை காக்கக்கூடிய கருவியாக அந்த மன்னனுக்கு அறிவு இருந்தது அந்த அறிவால் தன்னுடைய உயிரையும் காப்பாற்றி கொண்டார் மன்னர் பதவியையும் தக்க வைத்து கொண்டார் அறிவு இருந்தால் எதையும் நாம் சமாளிக்கலாம் மாணவர் செல்வங்களே அதற்கு அடுத்ததாக ஒரு குரல் சென்ற இடத்தால் செலவிடா தீதொறியி நன்றின்பால் உயிப்பது அறிவு அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா மனம் போகும் போக்கில் நாம் செல்லக்கூடாது அதாவது தீய வழியிலிருந்து விலக்கி நல்ல வழியில் கொண்டு சேர்ப்பது தான் அறிவு அப்படின்னு சொல்கிறார் இந்த திருக்குறளை மையப்படுத்தி கவியரசு கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்று ஒரு பாடல் எழுதியிருப்பார் மாணவ செல்வங்களே மனம் தீய வழியில் செல்லும் பொழுது அந்த தீய வழியிலிருந்து விளக்கி நம்மை நல்வழிப்படுத்துவது அறிவு அறிவு ஒன்றுதான் நம்மை பாதுகாக்கும் கருவியாக இருக்கும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஒரு குரல் சொல்கிறார் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த குரல் ஒரு அருமையான குரல் எல்லா குரலும் சிறப்பான குரல் இது மிக மிக ஒரு சிறப்பான குரலாக இருக்கிறது இந்த திருக்குறளை வந்து ஒரு அணி இடம்பெற்றிருக்கிறது அணினா உங்களுக்கு தெரியும் அழகு இந்த எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த திருக்குறள் சொற்பொருள் பின்வரு நிலையணியை சார்ந்தது சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஆகும் இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த திருக்குறளில் பொருள் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து செய்தி அல்லது பொருள் என்ற பொருளை தருவதனால் இந்த திருக்குறள் சொற்பொருள் பின்வரு நிலையணிக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது மாணவர்களே குறளின் பொருளை பார்ப்போம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஒரு பொருளை அல்லது ஒரு செய்தியை யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்னு இங்கே அடுக்கு தொடர பயன்படுத்துகிறார் ஒரு யார் அவர் அது பயன்படுத்திக்கலாம் ஏன் யார் யார் அப்படின்னா அவர் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் நீ மதிக்கக்கூடியவராக இருந்தாலும் உன்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சான்றோர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த செய்தி உண்மையானதா என்று நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதனுடைய மெய்ப்பொருளை நீ காண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அந்த யார் யார் என்பது பன்மை ஏன் அவர் பன்மையை பயன்படுத்துகிறாரு அப்படின்னா ஒரு செய்தியை வந்து நம்ம கிட்டே சொல்லும் பொழுது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படின்னு ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேரை கடந்து அந்த செய்தி வரும் அதனால் அதோடைய உண்மை பொருள் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இதை நம்ம உடைய சொல்லுவோம் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுவோம் அதுபோல ஒரு செய்தியை அல்லது ஒரு பொருளை அறிந்து தெரிந்து புரிந்து தீர விசாரித்து அதன் உண்மை பொருளை ஆராய வேண்டும் அதை தான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொல்கிறார் அடுத்ததாக ஒரு குரல் சொல்கிறார் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்னு சொல்கிறார் இந்த உலகம் எந்த வழியில் அதாவது இந்த உலகம் உயர்ந்த வழியில் செல்கிறதோ அந்த உயர்ந்த வழியிலேயே நாமும் செல்ல வேண்டும் அதுதான் அறிவு அப்படின்னு சொல்கிறார் உலகம் செல்லக்கூடிய வழியில் நம்ம செல்லணும் அதுதான் அறிவு இதான் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க உலகத்தோடு ஒட்டி வாழு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சான்றோர்கள் எந்த வழியில் செல்கிறார்களோ சான்றோர்கள் சொல்லக்கூடிய அறநெறிப்படி இந்த உலகம் செல்லும் அந்த வழியில் நீங்களும் செல்லுங்கள் அப்படின்னு அந்த குரல் சொல்லுது அதற்கு அடுத்ததாக ஒரு குரல் இருக்கிறது எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு ஒரு திருக்குறள் பின்னர் வரக்கூடியதை முன்பே அறிந்து தன்னை காத்து கொள்ளும் அறிவுடையவருக்கு நடுங்க வரக்கூடிய துன்பம் எதுவும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் ஏன்னா அறிவு இருந்ததுன்னா பின்னாடி வரக்கூடிய துன்பத்தை நினைத்து அவர்கள் நடுங்க மாட்டார்கள் அதிர மாட்டார்கள் என்ற பொருளை சொல்கிறார் அதுதான் வெள்ளம் வருமுன் அணைபோடு என்று சொல்வார்கள் வருமுன் காக்க வேண்டும் வருமுன் காத்து கொண்டால் நமக்கு எந்த துன்பமும் இருக்காது என்று இந்த குரலின் மூலமாக வள்ளுவர் சொல்கிறார் அறிவுடைமை அதிகாரத்தில் பத்து திருக்குறள்கள் உள்ளன ஆனால் நமக்கு ஐந்து திருக்குறள் இடம்பெற்றுள்ளது அதை நாம் பார்த்து விட்டோம் இந்த திருக்குறளை வீட்டில் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே அடுத்ததாக சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தில் இரண்டு திருக்குறள்கள் இடம்பெற்றுள்ளது அதை பார்ப்போம் மாணவ செல்வங்களே மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் அப்படின்னு சொல்றாரு அதாவது மக்களுக்கு இயற்கை அறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவர் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு இயற்கை அறிவு மனத்தால் ஏற்படும் ஆனால் அவர் இப்படிப்பட்டவர் தான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு அவரை யார் சொல்லுவாங்க அவரை யார் கண்டறிவாங்க அப்படின்னா அவரை சுற்றி இருக்கக்கூடிய இனத்தாரால் தான் அது கண்டறியப்படும் கண்டு அறியப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அடுத்ததாக நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அதாவது நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு நல்லது தருவது நல்ல இனம் தீயது தரக்கூடியது தீய இனம் அதுதான் அவர் வள்ளுவர் சொல்கிறாரு நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல் அப்படின்னு சொல்றாரு வினைத்திற்பம் என்ற அதிகாரத்தில் ஒரு நான்கு திருக்குறளை நாம் பார்ப்போம் முதல் குரலாக வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற என்கிறார் வள்ளுவர் ஒரு செயலை செய்வதற்கு முதன்மையாக இருப்பது மனத்திற்பம் தான் மற்ற எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் பிற்பாடு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற என்று சொல்கிறார் முதன்மையாக இருப்பது மனம்தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மன வலிமை தான் ஒரு செயலை சிறப்பாக செய்ய முடியும் அதனால் மனம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் இந்த குரலின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அடுத்தது சொல்கிறார் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்கிறார் ஒரு செயலை ஒரு சொல்லுவது எளிது செய்வது அரிது நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவது எளிது ஆனால் அதை செய்வது அரிது ஊரில் கூட சொல்லுவாங்க நான் வந்து வானத்தையே வில்லா வளைப்பேன் மணலையே கயிறாக திரிப்பேன் என்பார்கள் வங்காள விரிகுடாவே அப்படியே நான் தாண்டிடுவேன் காற்றையே நான் அப்படியே கைது செய்வேன் மலையவே அப்படியே நான் விழுங்கிடுவேன் அப்படின்னு பேச்சு பேச முடியும் ஆனால் அதை செயல்படுத்த முடியுமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமானது அதான் வள்ளுவர் சொல்றாரு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்றாரு சொல்லுதல் எளிது செய்வது அரிது அப்படின்னு சொல்றாரு மாணவ செல்வங்களே அடுத்ததாக ஒரு குரல் சொல்றாரு எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் அப்படின்னு சொல்றாரு ஒரு அருமையான திருக்குறள் நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்க வேண்டுமா திண்ணிய மனம் வேண்டும் அதாவது மன உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்றாரு எண்ணிய எண்ணியாங்கு அப்படின்னு சொல்றாரு எண்ணியனா உன்னுடைய எண்ணம் எண்ணியது நடக்க வேண்டும் அப்படின்னு பாரதி சொல்வார் எண்ணிய எண்ணியாங்கு அப்படின்னா என்னன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும் ஒருவர் நான் மிகப்பெரிய அறிவாளி ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம் ஒருவரு நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம் ஒருவரு நான் பல வீடுகளை வாங்கணும் பல சொத்துக்களை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கலாம் மாணவ நீங்கள் நான் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று நினைக்கலாம் நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு உறுதியான செம்மையான மனம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாணவ செல்வங்களே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்கிறேன் அதாவது நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்பது உயிருடன் இருக்கும்போது தான் என்று இல்லை இறந்த பிறகு கூட ஒருவர் நினைத்தது நடந்தது என்று நான் ஒரு நிகழ்வு படித்தேன் அதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு வியாபாரி இருக்கிறாரு அந்த வியாபாரி என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய நாட்டில் இருக்கும்போது நல்ல வியாபாரம் செய்கிறாரு அவருக்கு ஒரு எண்ணம் வருது சரி நம்ம கடல் கடந்து வெளிநாடு போய் வியாபாரம் செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறார் அவர் வெளிநாடுக்கும் போகிறார் அங்கே போய் நல்லா வியாபாரம் செய்கிறாரு நிறைய பொருள் ஈட்டுறாரு நிறைய பணம் சேர்த்த பணத்தை எல்லாத்தையும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகளுக்கு ரெண்டு பையன் இருக்காங்க அந்த ரெண்டு பையனுக்கும் அனுப்புகிறார் அப்பாவுடைய பணத்தை எல்லாம் மகன்கள் இருவரும் வாங்கி செலவு பண்ணுறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க கொஞ்சம் நாள் கழித்து அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த தந்தை அந்த அப்பா வியாபாரி இருக்கிறல்ல அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கே தெரியுது நம்முடைய உடல்நிலை சரியில்லை நம்ம கொஞ்ச நாள் இறந்துருவோம் அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்குது அதை வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு கடிதத்தின் வாயிலாக தன்னுடைய மகன்களுக்கு எழுதுகிறார் என்ன எழுதுறாருனா என்னுடைய உடல்நிலை சரியில்லை நான் இறந்து விடுவதாக நினைக்கிறேன் ஒரு சமயம் நான் இறந்து விட்டால் என்னுடைய உடலை நம்முடைய சொந்த ஊரில் அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு மகனுக்கு அவர் எழுதுகிறார் ஆனால் அந்த மகன்கள் இதை படித்து பார்த்துவிட்டு அதை பற்றி கவலைப்படவில்லை ஏனென்றால் தந்தை அவர்களுக்கு முக்கியமாக தெரியவில்லை அவருடைய பணம்தான் இவர்களுக்கு முக்கியமாக பட்டது அதுபோல கொஞ்ச நாளில் தந்தை இறந்து விட்டார் இறந்ததும் உள்ளூரில் இங்கே இருக்கக்கூடிய மகன்கள் அவரை அங்கிருந்து கொண்டு கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அந்த வெளிநாட்டில் உள்ளவர்களே பக்கத்தில் இருந்த நண்பர்களே அந்த ஊரில் உள்ள கடற்கரை பக்கத்தில் அவரை அடக்கம் செய்து விட்டார்கள் அன்று இரவே ஒரு பெரும் மழை பெய்து அந்த கல்லறையை மழை கரைத்து விட்டது அந்த பிணம் அந்த கடற்கரையில் மிதக்கிறது மிதந்து ஒரு நல்ல வேலையாக தன்னுடைய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொந்த ஊருக்கே கரை சேர்கிறது கரை சேரும் பொழுது அந்த ஊரில் உள்ள மக்கள் அங்கு போகும்பொழுது இவருடைய முகத்தை பார்த்துவிட்டு ஐயோ இவர் இறந்து விட்டாரே என்று அவரை எடுத்து அங்கு அடக்கம் செய்து விட்டார்கள் இது வந்து ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வில் வந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய எண்ணம் இறந்த பிறகும் நிறைவேறுகிறது அப்ப உயிருடன் இருக்கும் பொழுது ஏன் நிறைவேறாது நாம் நினைத்தால் எதுவும் நடக்கும் விருப்பம் இருந்தால் வெற்றி நிச்சயம் ஏற்படும் மாணவ செல்வங்களே மன உறுதியுடன் நீங்கள் செயல்படுங்கள் மாணவ செல்வங்களே அடுத்ததாக ஒரு திருக்குறள் இருக்கிறது உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தேருக்கு அச்சானி அன்னார் உடைத்து ஒரு அருமையான குரல் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் ஒருவருடைய உருவத்தை பார்த்து அவரை நாம் எள்ளக்கூடாது எல்லல் அப்படின்னா கேலி செய்யக்கூடாது ஆளு குள்ளமாக இருக்கிறாரு அதாவது கருப்பாக இருக்கிறாரு உருவத்தை பார்த்து அது நிறம் உருவம் எதை பார்த்தும் நம்ம வந்து அவர்களை வந்து இகழக்கூடாது ஏன் இகழக்கூடாது அப்படின்னா உருள் பெரும் தேருக்கு உருளக்கூடிய தேருக்கு முதன்மையாக இருப்பது அச்சாணி தான் தேர் பெருசாக இருக்கும் ஆனால் அச்சாணி சின்னது தான் அந்த அச்சாணி இல்லாட்டி அந்த தேரால இயங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒருவருடைய தோற்றத்தை பார்த்து இகழக்கூடாது ஒருவருடைய தோற்றத்தை பார்க்காதே அவருடைய சீற்றத்தை பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலையை உடைக்கக்கூடியது ஒரு சிறிய உளி தான் பெரிய யானையை வீழ்த்தக்கூடியது ஒரு சிறிய எறும்பு தான் பெரிய காட்டை அழிக்கக்கூடியது ஒரு சிறிய தீக்குச்சி தான் ஆக யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது இகழக்கூடாது அவர்களுக்குள் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும் அதை தான் வள்ளுவர் சொல்கிறார் கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று சொல்கிறார் மாணவ செல்வங்களே இப்பொழுது நாம் இயல் ஆறில் வாழ்வியல் பகுதியில் திருக்குறள் என்ற பகுதியை பார்த்தோம் அதில் அறிவுடைமை அதிகாரத்தில் ஐந்து குறள்களும் சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் இரண்டு குரல்களும் வினைத்திற்பம் அதிகாரத்தில் நான்கு குறள்களும் மொத்தம் பதினோரு திருக்குறள்களைப் பற்றி பார்த்தோம் இந்த பதினோரு திருக்குறள்களில் சில மனப்பாடமாக நமக்கு இருக்கிறது மனப்பாட திருக்குறளை நீங்கள் படிக்க வேண்டும் திருக்குறளுக்கு இரண்டு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அதுபோன்று இதில் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறள் அணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சொற்பொருள் பின்வரி நிலையணி கேட்டால் இந்த திருக்குறளை நீங்கள் எழுதினால் உங்களுக்கு நான்கு மதிப்பெண் வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் திருக்குறளில் இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் இடம்பெற இடம்பெறும் அதையும் நீங்கள் படித்தால் திரு பகுபத உறுப்பிலக்கணத்திற்கு இரண்டு மதிப்பெண் இலக்கண குறிப்புக்கு இரண்டு மதிப்பெண் வழங்கப்படும் அதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இது மட்டுமல்லாமல் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் நான்கு மதிப்பெண் வினாக்கள் ஆறு மதிப்பெண் வினாக்களில் திருக்குறள் இடம்பெறும் திருக்குறளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறலாம் படித்து பாருங்கள் பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் தீதோரி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை அளபடை என்றால் நீண்டு ஒழித்தல் என்று பொருள் அதாவது உயிரெடுத்து நீண்டு ஒழிக்கும் அதுதான் அளபடை அளபடை இரண்டு வகைப்படும் உயிரளப்படை ஒற்றளப்படை அப்படின்னு இரண்டு வகைப்படும் அதில் உயிரளப்படை மூன்று வகைப்படும் செய்யுலிசை அளபடை சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடை என்று மூன்று வகைப்படும் இதில் நமக்கு இடம்பெறக்கூடிய சொல் தீதொரி தீதொரி என்ற சொல் சொல்லிசை அளபடை அதற்கடுத்து யாருக்கும் என்று ஒரு சொல் இருக்கிறது யாருக்கும் என்பது முற்றுமை அதற்கடுத்ததாக சொல்லுதல் என்று ஒரு சொல் இருக்கிறது சொல்லுதல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் அதற்கடுத்ததாக யார் யார் என்று ஒரு சொல் இருக்கிறது இது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் எளிமையான இலக்கண குறிப்பு தான் யார் யார் என்பது அடுக்கு தொடர் ஒரு சொல் அதை அடுத்து மீண்டும் இரண்டு முறையாகவோ மூன்று முறையாகவோ நான்கு முறையாகவோ அடுக்கி வருவது அடுக்கு தொடர் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் நீங்கள் வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும் அடுக்கு தொடரிலும் இரண்டு சொற்கள் வரும் இரட்டை கிளவிலும் இரண்டு சொற்கள் வரும் இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் என்ன வேறுபாடு என்றால் இரட்டை கிளைவி பிரித்தால் பொருள் தராது அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும் இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு இலக்கண குறிப்பை படித்தால் இரண்டு மதிப்பெண்கள் நீங்கள் உறுதியாக பெற முடியும் மாணவ செல்வங்களே அடுத்ததாக நமக்கு புணர்ச்சி விதி இருக்கிறது அதையும் பார்ப்போம் நம்முடைய வினை திட்பம் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது அந்த வினை திட்பம் என்ற சொல்லுடைய புணர்ச்சி விதி என்ன அப்படின்னா புணர்ச்சி என்றால் சேர்தல் என்று அர்த்தம் இரண்டு சொற்கள் சேர்வது புணர்ச்சி இப்பொழுது எப்படி சேரும் அப்படின்னா திட்பம் என்ற சொல்ல நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா வினை கூட்டல் திட்பம் நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதலெழுத்தும் சேர்வது புணர்ச்சி இங்கு வினை திட்பம் வினை கூட்டல் திட்பம் இதற்கு என்ன புணர்ச்சி விதி அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னு அர்த்தம் இங்கு வினை அந்த வினை என்ற சொல்லில் இரண்டாவது எழுத்தாக அதாவது ஈற்றெழுத்தாக நை இருக்கிறது அந்த நை என்ற எழுத்தை இன்கூட்டல் ஐ அப்படின்னு பிரிப்போம் ஐ என்பது உயிர் எழுத்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் அதாவது வரும் சொல்லுக்கு முன்னாடி நின்ற சொல்லில் உயிரெழுத்து இருந்தால் கசதப மிகும் அதுதான் இதற்கான விதி இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இதை நீங்கள் படித்து கொண்டால் முழு மதிப்பெண்கள் எடுக்கலாம் ஆனவச் செல்வங்களே திருக்குறள் என்பது முக்கியமான பகுதி மதிப்பெண்ணுக்காக படிக்கக்கூடிய பகுதி திருக்குறள் அல்ல வாழ்வியல் நெறிமுறைகளை எடுத்து கூறுவது திருக்குறள் அதுதான் சொல்கிறார் வள்ளுவரையே சொல்லுவாங்க இரண்டு அடி கொடுத்தால்தான் நீ திருந்துவாய் என்றால் வள்ளுவனிடம் வாங்கிக்கொள் என்று சொல்வார்கள் இந்த உலகத்தையே மூன்று அடியால் அளந்தார் திருமால் ஆனால் வள்ளுவர் இரண்டடியால் அளந்திருக்கிறார் ஒரு மனிதன் இரட்டை வரியில் முப்பால் தந்தவர் தான் வள்ளுவர் திருக்குறளுக்கு பல பேர் உரை எழுதியிருக்காங்க இன்னும் உரை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க முற்காலத்தில் திருக்குறளுக்கு புகழ்பெற்ற உரையை வந்து பத்து பேர் எழுதியிருந்த எழுதியிருந்தாங்க இப்போ நிறைய உரை இருக்குது அதற்கு ஒரு ஹைக்கு கவிதையில் சொல்லுவாங்க உரை ஊற்றி ஊற்றியும் புளிக்காத பால் முப்பால் என்று அதனால தான் திருக்குறளுடைய சிறப்பை கருதி நம்முடைய அரசு கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் வள்ளுவருக்கு சிலை எழுப்பி உள்ளது இதெல்லாம் திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு நம்முடைய அரசு செய்த சிறப்பு அதுபோன்று வேலூர் மாவட்டத்தில் திருவள்ளுவர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைத்துள்ளது இதெல்லாம் நம்முடைய அரசாங்கம் திருவள்ளுவருக்கு சிறப்பு செய்தது அதுபோன்று நம்முடைய அரசு பேருந்துகளில் திருக்குறள் இடம்பெறும் ஏனென்றால் பேருந்தில் பயணிக்கும் பொழுது பயணிகள் திருக்குறளை படிக்க வேண்டும் திருக்குறளை படித்து வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் பேருந்துகளிலும் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது வாழ்வியல் களஞ்சியமாக உலக பொதுமறையாக உத்திர வேதமாக முப்பாலாக பொய்யாமொழியாக விளங்கக்கூடிய திருக்குறளை மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் படிக்க வேண்டும் திருக்குறள் என்பது இரட்டை வரி காவியம் அந்த காவியத்தை அதில் உள்ள கருத்துக்களை உங்கள் மனதில் செலுத்தி உங்கள் வாழ்க்கையை திருக்குறள் போன்று அமைத்து கொள்ளுங்கள் நீங்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவுடைமை அதிகாரத்தில் அறிவுடைமை அதிகார கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக என்று ஒரு வினா கேட்கப்படலாம் அதுபோன்று வினைத்திப்பம் அதிகாரத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்ட கருத்துக்களை தொகுத்து எழுதுக என்று உங்களுக்கு வினா கேட்கப்படலாம் நல்லினம் என்றால் என்ன தீயினம் என்றால் என்ன என்ற கேள்வியை சிற்றினம் சேராமை என்ற பகுதியில் உங்களுக்கு கேட்கலாம் வினாக்களை சிறப்பாக படியுங்கள் நல்ல முறையில் தேர்விழுதுங்கள் நன்றி